ரமேஷ், அதாவது கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரிக்கிறீங்க, அது சரி கூட்டணி பார்வை அப்படின்னு. தமிழ்நாட்டிற்கு வரலை அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்கலை அப்படிங்கிறது தான் அவர் முன்வைத்த முதல் வாதம். ஐயநாதன் அதை குறிப்பிட்டார், கூட்டணி கட்சிகள்லாம் வந்து ஆதரிக்கிறீங்களே அப்படின்னு. டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க, சேலம் எஃகு இரும்பு தொழிற்சாலை. அன்றைக்கு அன்னை பிரதமர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் இருந்தாங்க. அன்றைக்கு திட்ட கமிஷன் கூடுது. இந்த திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெரிதும் விரும்பினார், ஏனென்றால் இது வந்து நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டம்னு. அன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்கவில்லை. ஆனால் கலைஞர் அவர்கள் அந்த திட்ட கமிஷன் கூட்டத்திற்கு சென்று முதல் அமர்விலே பேசிவிட்டு, இதற்கு நிதி ஒதுக்காவிட்டால் நான் திரும்பி வந்துடுவேன்னு வெளியில் வந்துட்டார். உடனே என்ன செய்கிறாங்கன்னா, அதற்கான நிதி மீண்டும் ஒதுக்கப்படுகிறது, மீண்டும் அடுத்த அமர்வில் போய் பாராட்டி பேசிட்டு வரார். இதுதான் கலைஞர் அவர்களுடைய ராஜதந்திரம். நிதியை மத்திய அரசிலிருந்து எப்படி பெற வேண்டும் என்பது கிட்டத்தட்ட அவர் கடைபிடிச்ச ராஜதந்திரத்தை யாரும் தவிர்க்க முடியாது. தான் வாங்கணுமா சார், இது நீங்க வந்து காம்ப்ளிமெண்டா சொல்ற விஷயம். ராஜதந்திரம் என்பதை விட இந்திய அரசியலமைப்பு சட்டம் நிதி பகிர்வுன்னு ஒண்ணு வழங்கிருக்கல, பினான்ஸ் கமிஷன் நமக்கு வழங்குது இல்ல, அதுக்கு மாறுபட்டு அரசியல் ரீதியா தான் நீங்க பெற முடியுங்கிறது வந்து சரியான அரசியல் ரீதியா தான் பெற்றாரு. நீங்கள் திட்ட கமிஷன் கூட்டத்துக்கு போகிறாரு, திட்ட கமிஷன் கூட்டத்தில் முதல்ல பேசுகிறாரு, அவருடைய கோரிக்கையை வைக்கிறாரு, அவருடைய கோரிக்கை அங்கே ஏற்கப்படலை, திரும்ப வெளியில் வருகிறாரு. அவர் வெளியில் வந்த உடனே அவருடைய கோரிக்கை மீண்டும் பரிசீலிக்கப்பட்டு அந்த சேலம் இரும்பு எஃகு தொழிற்சாலைக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது, மீண்டும் போய் அந்த அமர்வில் பேசுகிறாரு. அதே போல் இன்றைக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றிருந்தால் நல்லது. ஏனென்றால் மத்திய அரசு நாங்கள் வச்ச கோரிக்கையெல்லாம் அவங்க வந்து நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. நாங்கள் சுயமரியாதை உணர்வு உள்ளவர்கள், தந்தை பெரியார் வழிவந்தவர்கள், மக்களுடைய நலன் சார்ந்த இஷ்யூக்காக தான் போறோம். அப்ப நாம போய் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நான் செல்ல போகிறேன்னு சொன்னாரு. ஆலோசனை கூட்டம் என்பது வேற, அவங்க அங்க அதை தான் வந்து ஐயநாதன் குறிப்பிட்டார், அதை நாகராஜன் எண்டாஸ் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற நிதி ஆயோக் என்பது அது ஆலோசனைகளை பெறக்கூடிய இடம் மட்டும்தான் அப்படிங்கறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. ஏங்க, நிதி ஆயோக் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தில் கொண்டு வந்தது தான். அது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா, அது மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வந்தது. அவங்களுடைய கருத்து ஒவ்வொரு முதலமைச்சர்களும் மாண்டேக் சிங் அலுவாலியா அதுக்கு தலைவரா இருந்தார்ல யூபிஎல்ல, திட்ட குழு அன்னைக்கு இருந்தது. இன்றைக்கு நிதி ஆயோக்குள்ள தான் உங்களுடைய கோரிக்கைகளை வைக்க முடியும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய அனைத்து முதல்வர்களும் கரெக்டான புள்ளிக்கு வரீங்க. நீங்க சொல்ற மாதிரி நிதி ஆயோக்கு கிட்ட தான் கோரிக்கை வைக்க முடியும்னா, இந்த கோரிக்கை எப்ப வாங்கியிருக்கணும்? பட்ஜெட்டுக்கு முன்னாடி வாங்கி இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல அந்த கோரிக்கை எல்லாம் பரிசீலனைக்கு கொடுத்து, அப்ப ஃபைனான்ஸ் கமிஷன் அந்த வேலையை செய்யுது. நம்மளோட செக்ரட்டரிஸ் போய் அங்க கொடுத்துருப்பாங்க, அது வந்துச்சா வரலையாங்கிறது செகண்டரி. அப்ப நிதி ஆயோக்கோட பர்பஸே அங்க இல்லையே. நிதி ஆயோக் கூட்டம் என்றைக்கு நடக்கிறதோ அன்றைக்கு தான் அது நீங்க உங்களுடைய கோரிக்கை வைக்க முடியும். பட்ஜெட்ல நிதி அலோகேட் பண்ணாம நிதி ஆயோக் கூட்டத்துல எப்படி வாங்க முடியும்? பட்ஜெட்ல நிதி ஒதுக்கல நிதி ஒதுக்கலன்னு ஒரு தவறான பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இத சொன்னாங்க பாருங்க. இல்ல இல்ல, தமிழகத்துக்கு ரயில்வே திட்டத்துக்கு நான் சொன்னது தவறா புரிஞ்சிர கூடாதுங்கறதுக்காக குறிக்கிறேன். உங்களுக்கு முழுசா நேரம் தரேன். ஆனா நிதி ஒதுக்கிடலன்னு தவறா சொல்றீங்கன்னு, அதாவது இப்ப ஒரு ஸ்பெஷல் பட்ஜெட், இப்ப ஒரு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீமுக்கு இவங்க போய் நிதி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அலோகேட் பண்ணி பட்ஜெட்ல அதுக்கு ஸ்பெண்டிங்க்கு அலோகேட் பண்ணிருந்தாதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா? நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல போய் நம்ம கேட்கறதுங்கிறது, அலோகேட்டே பண்ணாத நிதியை நமக்கு எப்படி கொடுப்பாங்க? அந்த 48 லட்சத்துக்குள்ளதான் அவங்க வட்டி கட்டணும், அவங்களுக்கான வரவு செலவு கணக்கை பார்க்கணும், திட்டங்களை அத்தனை மாநிலங்களுக்கு நிறைவேற்றணும். அப்ப போய் புதுசா ஒரு ஸ்கீமுக்கு அலோகேஷன் கேட்க முடியாதுல, இருக்கிறதுல இருந்து தானே கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில இருந்து நான் சொல்றேன், அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருக்கு. நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த கோரிக்கை எங்கே வைக்கணுன்றது ஒரு திட்ட மதிப்பீடு இருக்குது, அங்கே தானே அந்த கோரிக்கையை நம்ம வைக்க முடியும். நீங்கள் போராட்டத்தின் மூலமாக இங்கே கோரிக்கை வைப்பதால் அது எட்டப்படுமா? நீங்கள் போய் அந்த அழுத்தத்தை கொடுங்க, அங்கே நிதியமைச்சர் உட்காருவார் அவர்கிட்ட அழுத்தத்தை கொடுங்க, பிரதமர் உட்காருவார் அவர்கிட்ட அழுத்தத்தை கொடுங்க. இன்றைக்கு நான் தமிழ்நாட்டினுடைய நிதி வரலன்றது நாங்கள் எங்களுக்கு அந்த வருத்தம் இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கான தொகை வரணும், அங்கே அழுத்தத்தை கொடுப்போம். இன்றைக்கு எய்ம்ஸுக்கு பணம் வரணும், அழுத்தத்தை கொடுப்போம். இப்படி பல காலகட்டத்தில் நீங்கள் அழுத்தத்தை கொடுத்தாதான் நீங்கள் பேமெண்ட் வரும். மாநில காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு இந்த மெட்ரோ திட்டத்திற்காக தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவங்க கிட்டத்தட்ட அதாவது இந்த பேரிடருக்கெல்லாம் முன்னாடியில இருந்தே கேட்கறாங்க, 12,000 கோடி சில்லறை சொல்றாங்க, அதை நாங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஃபேஸுக்கு கொடுக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டதை கொடுக்கலன்னு எத்தனை முறை நீங்கள் கூட்டணி கட்சியாக வலியுறுத்தி இருக்கிறீர்கள், எத்தனை முறை அதற்காக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறீர்கள்? இந்த கூட்டணி கட்சி சம்பந்தம்ன்றது, நீங்க அவர் வந்து மாநிலங்களவையில் மெட்ரோவுக்காக ஒரு முறை பேசியிருக்காரு, ஒரு முறை இரண்டு முறை அல்ல, மேற்கொண்டு தமிழகத்திற்கு நிதி கொடுக்க வேண்டும் என்பது பல காலகட்டங்களிலே நீங்கள் வந்து அவருடைய அந்த ரெக்கார்டை மாநிலங்களவையில் பேசணக்கூடிய ரெக்கார்டை பார்த்தாலே தெரியும்.
அதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழகத்திற்கு நலன் சார்ந்த விஷயங்கள் வர வேண்டும் என்பதில் அக்கறையுடைய எங்களுடைய தலைவருக்கு அக்கறை இருக்கு. அதில் நான் குறைத்து மதிப்பிடுவேன். அதே போல போன ஒரு 3 நாளுக்கு முன்பாக அவர் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தார். அந்த அறிக்கை வந்து நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும், அங்கே போய் நம்மளுடைய நாட்டுக்கு கிடைக்காத எந்தெந்த தொகை மாநிலத்துக்கு கிடைக்கலையோ அதற்கான அழுத்தத்தை தர வேண்டும், அதற்காக புறக்கணிப்பது என்றது முற்றிலும் தவறானது, ஆகவே முதல்வர் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எங்கள் தலைவர் வைத்தாங்க. ஆகவே இதில் கலந்து கொள்வதில் எந்தவித தவறும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிதியமைச்சர்கிட்ட அன்றைக்கு கார்கே அவர்கள் பேசுகிறார், இன்றைக்கு கர்நாடகத்தினுடைய பெயர் இல்லை என்று அவர் சொன்னார். உடனே சொன்னாங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு பேச முடியாது, இன்றைக்கு நாங்கள் மகாராஷ்டிராவுக்கு 7600 கோடி ஒதுக்கியிருக்கோம், ஒரிசாவுக்கு ஒதுக்கியிருக்கோம், தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்கோம், மேற்கு வங்கத்துக்கு ஒதுக்கியிருக்கோம், ஒவ்வொரு மாநிலத்தையும் குறிப்பிட்டு பேச முடியாது. இது வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கான தனித்தனியாக நிதியை ஒதுக்குறது கிடையாது, பொதுவான நிதியை கலந்து நாங்கள் ஒதுக்கப் போகிறோம். அதாவது இப்போ நாளைக்கே வந்து ரோடு NH ரோட்ஸ் இருக்குல்ல, நேஷனல் ஹைவேஸ், அது தொடர்ந்து நடக்க தான் செய்யும், தமிழ்நாட்டில் நடக்காமல் இருக்காது. அதே மாதிரி மத்திய அரசு கட்டக்கூடிய பாலங்கள் வேலையோ அல்லது வந்து ரயில்வே ட்ராக் வேலையோ அல்லது ஏன் ஜல்ஜீவன் மிஷனுக்கு கீழே இந்த எல்லாருக்கும் தண்ணீர் குடி தண்ணீர் வீட்டுக்கு வீடு கொடுக்கறதுலேருந்து வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் வரைக்கும் எல்லாமே நடக்கும். அது பல்ல கேள்வி. ஸ்பெஷலாக பேரிடர் நிதினு ஒன்று கேட்குறோம், ஒரு மாநிலத்துக்கு பேரிடருக்கு நிதி ஒதுக்குறோம், இன்னொரு மாநிலத்துக்கு ஒதுக்கல, அது மாநிலம் கூட நம்ம பெயர் கூட குறிப்பிட வேணாம், ஒரே கணக்கு இடத்துல பார்க்கணும்ல. கடந்த காலங்களில் இப்போ மட்டும் இல்லைங்க, தொடர்ந்து தமிழகம் வந்து பல காலகட்டத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் முன்னாடி உள்ள கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வரதா புயலில் பேமெண்ட் கேட்டோம், கேட்ட தொகை யாரும் கொடுக்கல. நாம் அரசை குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. தானே புயலில் கேட்டோம், அண்ணன் சொன்ன மாதிரி ஒக்கி புயலில் கேட்டோம், இல்லை இல்லைண்ணே அன்றைக்கி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி இருந்தது, ஆனால் கேட்ட தொகை அன்றைக்கி மன்மோகன் சிங் அவர்களும் இருந்தாங்க. கேட்ட தொகை எப்பொழுதும் மத்திய அரசு கொடுப்பது கிடையாது, நாம் வந்து அழுத்தம் கொடுத்து தான் வாங்கியிருக்கோம் பல காலகட்டத்தில். இது வரைக்கும் டாக்டர் கலைஞர் அவர்களை பற்றி சொன்ன இல்லைங்களா, பல காலகட்டத்தில் அழுத்தம் கொடுத்து தான் அந்த ஃபண்டு வாங்குறாங்க. அதே போல அழுத்தம் கொடுத்து முதல்வர் வாங்க வேண்டும். ஏனென்றால் அதுதான் போய் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, மாநில அரசுக்கு தான் இங்க இருக்கக்கூடிய தாதுக்களுக்கான வரி, தாதுக்களுக்கான வரி, இந்த மினரல்ஸ் இந்த இதெல்லாம் ஓர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை எடுப்பதற்கான வரி வந்து மாநில அரசுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு அரசியல் சாசன அமர்வு உச்ச நீதிமன்றம் போய் தான் வாங்க வேண்டியதா இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க போராட்டத்தின் ஏன் எடுக்கிறீங்க, நேரில் போய் கேளுங்கிறது எப்படியான ஒன்று? மேடம் நீங்கள் வந்து நிதி ஆயோக் கூட்டம் சொல்கிறது, நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு சிலது ஓகே கிடைக்கலன்னு சொல்லுறது நாடுறோம் இல்லைங்களா, அதே போல் மேம் தேவையில்லை, நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போகலன்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லி கேளுங்க, எங்களுக்கு இந்த ஃபண்டு வேணும்னு கேளுங்க, நீங்கள் அழுத்தத்தை கொடுங்க. மேடம் நீங்கள் நேரடியாக சந்திக்க மாட்டீங்க, தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடிப்பீங்க. அப்படி இருக்கக்குள்ள நீங்க ஃபண்ட வந்து யார்கிட்ட போய் நீங்க கேட்க முடியும், மத்திய அரசுல தான கேட்க முடியும். பிரதமரை எந்த இடத்தில் முதலமைச்சர் தமிழகத்துல ஒரு பட்ஜெட் போடுறோம், இங்க நடத்தின 2 சர்வதேச போட்டிகளுக்கும் பிரதமரை நேரில் போய் அழைத்து அவர் வந்து இங்க பங்கேற்றார். அப்ப எந்த இடத்துல வந்தார் அயனாதன் சார்? நேரா தரேன், நான் உங்களுக்கு நேரா தரேன். அப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்துல வந்து நீங்க வந்து இது வந்து மரியாதை குறைவு அப்படின்னு பார்க்குறீங்க? மரியாதை குறைவுன்றது இந்திய ஜனநாயகத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதலமைச்சரும் அது மரியாதை என்பது தனிப்பட்ட முறையில் கொடுக்குறாரு, பிரதமரும் கொடுத்துக்கிறாரு. நான் சொல்லுவது மரியாதை குறைவு என்று சொல்கிறது அந்த வார்த்தையே வேண்டாம், இது மக்கள் நலம் சார்ந்த திட்டம். நீங்கள் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அதற்கு இணைந்து செயல்பட்டு மக்களுக்கான நலனை, மக்களுக்கான அடிப்படை தேவைகளை, அவர்களுக்கான ஒரு இயல்பான ஒரு நடைமுறைகளுக்கு கொண்டு வருவதற்கு தான் மாநில அரசும் மைய அரசும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கொள்கை. நாம் பலமுறை சொல்கிறோம் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை கூட வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்பதை நம்ம தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். ஆகவே இதில் மோதல் போக்கை கடைபிடிப்பதால் அதில் வந்து நம்ம எந்த நிலையையும் எட்டப்போவது கிடையாது. ஆகவே மோதல் போக்கை கடைபிடிக்காமல் அந்த நிதி ஆதாரத்தை பெற்றுத்தர வேண்டும் தமிழக முதல்வர் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள்.